வேதல் என்றால் காய்தல். உஷ்ணமாயும் தணுப்பாயும் உயிர் தத்துவமாயும் உள்ள பரிசுத்தனே, என்னிடத்து அனித்தியமானவைகளையெல்லாம் அகற்றுவதற்கு அருள் புரிவாயாக. உயிர் தத்துவம் உருவெடுப்பதற்கு வெப்பமும் தணுப்பும் மாறி மாறி அமைந்து துணை புரிகின்றன. நாடகத்தில் ஏழையாய் நடிப்பவன் உண்மையில் ஏழையல்லன். சூரியன் சந்திரன் உயிர் வகைகள் ஆகியவைகள் பரிணமிப்பதை முன்னிட்டு பரம்பொருள் தனது புனிதத்தை இழந்து விடுவதில்லை. நிலையற்ற பிரபஞ்ச வாழ்வை புறக்கணிப்பதற்கு மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்த பரமன் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்குமே அதே விதத்தில் அருள் புரிகின்றார்.
சுத்த சைதன்யமாய் ஒளிர்கின்ற பரம் ஜோதியே, எந்த விதமான அறிவும் இல்லாத எனக்கு ஆனந்தத்தை நல்கும் பெரியோ. ஞானமும் ஜோதியும் சொரூபத்தில் ஒன்றே. விளக்கானது தன்னை விளக்க காட்டுவது போன்று பொருள்களையும் விளக்கி காட்டுகின்றது. ஆத்ம சைத்தன்யம் அங்கனம் தானே ஞான சொரூபமாயிருந்து கொண்டு புறத்தில் இருப்பவைகளையும் அறிகிறது. புறப்பொருள்களுக்கு தோற்றமும் மறைவும் உண்டு. ஆனால் பரமாத்ம சைத்தன்யமோ யாண்டும் நிறைஞான சொரூபமாயிருக்கின்றது. ஆதலால் அதுதான் மெய்ஞானம். ஜீவனாகிய எனது மயக்கத்தை நீக்குகிற சிவ ஞானமே. தனக்கு தனி வியக்தி இருக்கின்றதென்று ஜீவன் எண்ணிக்கொள்வது அஞ்ஞானமாகும். ஜீவன் உலகை உலகாக பொருள்படுத்துவதும் அஞ்ஞானம் என்கிறார் மாணிக்கவாசகர். சிவஞானம் அல்லது பிரம்ம ஞானத்தை பெறும் பொழுதுதான் ஜீவனும் ஒழுகின்றான். அவன் பெற்றுள்ள பிரபஞ்ச ஞானமும் ஒழுகிறது. தோற்றமும் வண்ணமும் முடிவும் இல்லாத நீ அண்டங்களை உண்டு பண்ணுகிறாய், நிலைத்திருக்கச் செய்வாய், துடைத்தும் இடுவாய், அதற்கிடையில் ஜீவர்களை உன் மயமாக்குவாய். பிறவித்தலையை போக்குவிப்பதும் என்னை நினது திருத்துண்டில் புகும்படி செய்வதும் உனது கருணையே ஆகும். இது அருள் புரிதற்கு விளக்கமாகிறது. பூவில் மனம் போன்றவனே, நீ வணங்காதார்க்கு தொலைவிலும் வணங்குபவர்களுக்கு பக்கத்திலும் இருக்கிறாய். மாறுபடுகிற மனது அற்றவிடத்து மிளிர்பவன் நீ என்றோ.